ஓகே. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பார்த்தவா 1858. ஸோ இது வந்து இது ஃபுல்லாகவே வந்து குட் கவர்னன்ஸ் ஆக்ட்னு சொல்லப்படும். ஏன்னா சிப்பாய் மீண்டதுக்கு அப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாகவே என்ன செஞ்சிட்டாங்க, க்ரௌன் ரூல் கொண்டு வரக்கு உண்டான எல்லா விஷயமும் இதில் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட எல்லா பவரும் லிக்விடேஷன் பண்ணிட்டு எல்லா அதிகாரமும் என்ன செஞ்சிட்டாங்க, க்ரௌனு கீழே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு சரிங்களா. இது வந்து இந்த ஆக்ட் வந்து என்ன சொல்லலாம், பிரின்சிபல் ஆஃப் அப்சல்யூட் இம்பீரியல் கண்ட்ரோல்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ இதுல வந்து என்னது, வைஸ் ராய்னு ஒருத்தர் உள்ள கொண்டு வராங்க. சரிங்களா, இவங்க வந்து என்னது கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து வைஸ் ராய்க்கா மாறுது. வைஸ் ராய் வந்து என்னது க்ரௌனோட ரெப்ரசன்டேட்டிவ் சரிங்களா. அதே மாதிரி டபுள் கவர்மெண்ட் வந்து அபாலிஷன் பண்ணப்படுது, பிஓடி சிஓடி எடுத்துக்கிட்டு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அபாலிஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் வைஸ் ராய் லார்ட் கேனிங் தான் சரிங்களா. அதே மாதிரி வந்து என்னது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு, இது வந்து லண்டன்ல. ஸோ இதுல வந்து யார் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் வந்து இந்தியாவோட முழு பொறுப்புதாரி இருப்பாங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களை வந்து அசிஸ்ட் பண்றதுக்காக 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்க தான் வந்து எல்லாமே ரெஸ்பான்சிபிள், எல்லாத்துக்குமே வந்து இவங்க தான் ரெஸ்பான்சிபிள் சரிங்களா. கவர்னர் ஜெனரல் வந்து இவங்களுக்கு தான் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து என்ன செய்யணும், எல்லாமே வந்து ரிப்போர்ட்லாம் கொடுக்கணும். ஸோ இவங்களை வந்து நம்ம என்ன செய்யலாம், பிரச்சனை பண்ணாம சொன்னா இவங்க மேல கேஸ் போடலாம், இந்தியாவிலிருந்தும் கேஸ் போடலாம், இல்லை கவர்மெண்ட்ல இருந்து இங்கிலாந்துல இருந்து இவங்க மேல கேஸ் போடலாம். ஸோ அந்த அளவுக்கு இவங்களோட இது இருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா வந்து லார்ட் ஸ்டான்லி சரிங்களா. வைஸ்ராய் வந்து நம்ம டைரக்டா குயூனோட ரெப்ரசன்டேட்டிவ்னால பிரின்சிலி ஸ்டேட்ஸ் இருக்குல்ல அது வந்து கவர்னர் ஜெனரல் கீழே வராது, வைஸ்ராய்க்கு தான் வந்து கீழே தான் வரும் புரிஞ்சுங்களா. பிரிட்டிஷ் ஆட்சி செய்யக்கூடிய பகுதியில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பிரிட்டிஷ் தான் பிரிட்டிஷ் கவர்னர் இருப்பாங்க புரிஞ்சுங்களா. இந்த ஆக்ட் வந்து ரிஜிடா இருந்துச்சு, உங்களுக்கு வந்து என்னது ஃபுல்லி சென்ட்ரலைஸ் கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா. ஸோ எல்லாமே வந்து என்னது கவர்னர் ஜெனரல் கவுன்சில் கீழே போச்சு, நோ செப்பரேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். முன்னாடியே சிஓடிடி பிஓடிலாம் இருந்துச்சுல்ல, ஸோ இது போய் வந்து எல்லாமே இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து இவங்கள்ட்ட ஜெனரல் கவுன்சிலுக்கு வந்திருக்கு ஓகேவா. இந்த ஆக்ட் புரிஞ்சா, அடுத்து ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போதும் கொஞ்சம் இது முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் சொல்கிறேன் நான், எனக்கு கேள்வி கேட்டுட்டு இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது 1861 ஆக்ட் சரிங்களா. இந்த ஆக்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்களை வந்து உள்ளே கொண்டு வரக்கூடாது முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதில் கொண்டு வரப்பட்டிருக்கு சரிங்களா, 1861 ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் வந்து என்னது நிறைய பேர் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, வைஸ்ராய் எக்ஸிகூட்டிவ் கவுன்சிலில் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க நான் அஃபிஷியல் மெம்பர்ஸாக. 1857க்கு அப்புறம் வந்து இந்தியா இந்தியாவர்களோட ஒப்புதல் இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் இந்தியாவை ஆட்சி செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து இந்தியர்கள் வந்து ஒன்றா கொண்டு வர்றாங்க. ஓகே சரிங்களா. ஸோ லா மேக்கிங் ப்ராசஸில் வந்து நான் ஆஃபிஷியல் மெம்பர்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து இங்கே என்ன செய்ய முடியாது, கிரிட்டிசிசம் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா உட்காந்து பார்த்துட்டு போகலாம் சரிங்களா. இவங்க வந்து லார்ட் கேனிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் வைஸ்ராய்னு சொன்னா உங்களுக்கு, அவர் தான் வந்து என்ன செஞ்சிருக்காரு, இவங்களை வந்து மூணு பேர்த்த வந்து ஆக்ரா மும்பை டெல்லி ஆக்ரா மும்பை இவங்களுக்கு தான் சேர்ந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க, ராஜா பனாரஸ் மகாராஜா பட்டியாலா சதிநகர் ராவ் சரிங்களா. இது இது வந்து இது வரைக்கும் நாம் பார்த்தோம்ல இந்தியாக்கா இந்தியன் ஆக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரலைசேஷனை வந்து மையப்படுத்தி இருந்துச்சு. இப்போ இந்த ஆக்ட்ல இருந்து என்னது டீசென்ட்ரலைசேஷன் பவரை பிரித்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னு சொன்னால் 1781 இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் இது எல்லாத்துலேயுமே வந்து சென்ட்ரலைசேஷனுக்காக பெங்கால் இருக்குல்ல, ஆமாம் பெங்கால் வந்து எல்லாத்துக்கும் மேலே பாம்பேக்கும் மெட்ராஸுக்கும் எல்லாத்துக்கும் மேலேயும், அதே மாதிரி பாம்பேக்கும் மெட்ராஸுக்கும் உங்களுக்கு வந்து என்னது லெஜிஸ்லேட்டிவ் பவர் அந்த சட்டத்தை இயற்றோட பவர் வந்து பிடிங்கிட்டாங்க. இப்போ வந்து பெங்கால் வந்து யாருக்கு வந்து என்ன சட்டம் இயற்றுறாங்களோ அது எல்லாத்துக்கும் செல்லுபடியாகும்.
அப்படின்னு சொல்லிட்டு 1781ல கொண்டு வந்திருந்தாங்க. அது இப்போ வந்து பிரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல இல்ல, அவங்கவுங்க தனித்தனியா வந்து ஆட்சி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ சிஸ்டம், இங்க வந்து ஜெனரல் கவுன்சில் இருந்தாங்க 15 பேரு, அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு துறையை வந்து தனியா வந்து நியமிச்சு கொடுத்துட்டாங்க, அவங்கவுங்க அங்க துறையை வந்து பாத்துக்கிற மாதிரி. அதே மாதிரி வைஸ்ராய் என்ன செய்யலாம், நீங்க வந்து ஆர்டினன்ஸை இஷ்யூ பண்ணலாம் சரிங்களா, எமர்ஜென்சி பீரியட்ல. அந்த ஆர்டினன்ஸோட பதிவு காலம் 6 மாசம் சரிங்களா. அந்த ஆர்டினன்ஸ் வந்து பின்னாடி நான் சொல்றேன் அப்படின்னு. அதே மாதிரி வந்து இதுல வந்து முக்கியமான பவர் எல்லாம் வந்து கவர்னர் ஜெனரலுக்கு தான் வந்து இருக்கு சரிங்களா. ஸோ சாங்ஷன் பண்ணாமே ஒரு பில்லை கொண்டு வரலாம், வெட்டோ பண்ணலாம், ஆர்டினன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகேவா, முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் சொல்லிருக்கேன், நிறைய பாயிண்ட் விட்டுருக்கேன் நான். ஸோ ஃபுல்லாக தான் திருப்பி ஒரு கிளாஸ் ஆகும்னு சொல்லிட்டு சரிங்களா. இது ஓகே தானே உங்களுக்கு, இந்த மாதிரி ரிவிஷன் ஓகே தானே? வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஓகே ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாத்துக்கும்? குரூப்ல போடுங்க, ஸ்க்ரீன் தெரியுதான்னு சொல்லிட்டு. சேட் பாக்ஸில் வேண்டாம், குரூப்ல போடுங்க, ஸ்க்ரீன் தெரியுது எல்லாத்துக்கும். ஓகே ஓகே ஓகே. ஓகே, ஸோ இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892 அடுத்தது சரிங்களா. ஸோ இந்தியன்ஸ் ஆர் கிராஜுவலி பிகமிங் அவேர் ஆஃப் தேர் ரைட்ஸ், இந்தியர்களுக்கு வந்து அவங்களோட ரைட்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கு சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து மன்னராட்சி கிட்ட இருந்தாங்க, முகலாயம் பெயர், அப்போல்லாம் வந்து உரிமையெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ்கார வந்து கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் இந்த நம்ம என்ன செஞ்சோம், ஒரு 100 வருஷத்துலேயே வந்து நம்ம வந்து லண்டன்ல போய் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க, செய்தித்தாள் இதெல்லாம் வந்து சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ லண்டன்ல வந்து டெமோக்ரஸி, ஜனநாயகம், மனித உரிமை அப்படின்னு நிறைய விஷயங்களும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்க படிச்சவங்க என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இங்க மக்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பொலிட்டிக்கல் கன்சென்சஸ், அதாவது அறிவு பொலிட்டிகளை சார்ந்த அறிவு எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து சேர்த்துறாங்க சரிங்களா. பேச பேச அங்கெல்லாம் இப்படி இருக்கு, நீங்க பாரு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து சவுதி சவுதி இங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இங்க சொல்லுவாங்க, இங்கெல்லாம் ஒண்ணுமே நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து அங்கிருந்து படிச்சுட்டு வந்தவங்க எல்லாம் இங்க இருக்க மக்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பண்றாங்க, நிறைய பேப்பர் ஆரம்பிக்கிறாங்க, அறிவுஜீவிகள் நிறைய விஷயங்கள் வந்து அதுல வந்து என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா. ரைட்ஸ் வித் க்ரோத் ஆஃப் நேஷனலிசம், இந்தியாவோட இது உங்களுக்கு வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்தியன் லீடர்ஸ் வாண்டட் அட்மிஷன் ஆஃப் த கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் எலக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் சரிங்களா. எலக்டட்னா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருக்கணும், ஏன்னா நம்மள தானே ஆட்சி செய்யறாங்க, அப்ப நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவ் அங்க இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தே ஆல்சோ வாண்டட் ரைட் டு டிஸ்கஸ் ஆன் பட்ஜெட் மேட்டர், பட்ஜெட்னா தெரியும்ல, நிதியாண்டு நிதி அறிக்கை எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு வருஷத்துக்கு என்னெல்லாம் வந்து பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்குண்டான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும், அதுல வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணணும், இவங்க பாட்டுக்கு அவனுக்கு இஷ்டத்துக்கு இதுக்கு செலவு, மிலிட்ரிக்கு செலவு, அவனுக்கு காசு கொடுக்கணும், இந்த சம்பளத்துக்கு காசு கொடுக்கணும், மக்கள் வந்து என்ன வறுமையில வாடி செத்துட்டு இருக்காங்க அவன் ரோட்ல. அந்த காலத்துலலாம் வந்து நீங்க பழைய யூடியூப் சேனல் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரோட்ல செத்து கிடப்பாங்க, ஏன் அப்படின்னு சொன்னா சாப்பாடு இல்லாம குழந்தைகள் எல்லாமே. ஹவர் த பிரிட்டிஷ் வேர் அட்வர்ஸ் அவர்ஸ் த ஐடியா ஆஃப் எலெக்ஷன் சரிங்களா. எலெக்ஷனை பத்தி அவங்க வந்து எதுவுமே சொல்லல. த ப்ராசஸ் ஆஃப் இன்டைரக்ட் எலெக்ஷன் வாஸ் ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஆக்ட் ஆஃப் 1892 சரிங்களா. இந்த இந்த 92 ஆக்ட்ல வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ கொஸ்டின் கேட்பாங்க, இன்டைரக்ட் எலெக்ஷன் வந்து எந்த ஆக்ட் கீழே கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட், இந்த ஆக்ட்ல என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா
இட் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் சரிங்களா. முன்னாடி வந்து மூணோ நாலு தான் இருந்தாங்க இந்த சென்ட்ரல் அந்த ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், பட் மெயின்டைன் த அஃபிஷியல் ஆஃப் மெஜாரிட்டி இந்த சரிங்களா. ஸோ இங்கே சென்ட்ரலும் ப்ரொவின்சியன்ஸ் ரெண்டு இருக்கு சரிங்களா. அந்த ரெண்டுத்துலையுமே வந்து என்ன செஞ்சப்பட்டிருக்கு, அவங்களுக்கு வந்து நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. த பவர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் இன்க்ரீஸ், மெம்பர் குட் நவு டிஸ்கஸ் அண்ட் பட்ஜெட் வித்வுட் ரைட் ஆஃப் வோட். முன்னாடி ஆச்சும் ஒன்றுமே பேச முடியாது, முன்னாடி சும்மா மிச்சர் மட்டும் சாப்பிட்டு போகலாம். ஆனால் இங்கே என்னது இப்போ நீங்கள் பட்ஜெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், அப்படின்னா என்ன அர்த்தம், கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஆனால் ஓட் பண்ண முடியாது. பட்ஜெட் பாஸ் ஆகணும் அப்படி சொன்னால் ஓட் பண்ணால் தான் பட்ஜெட் பாஸ் ஆகும் சரிங்களா. ஸோ அந்த ஓட்டுங்கிறது யார்கிட்ட இருக்கும், அஃபிஷியல் மெஜாரிட்டி தான் இருக்கும். இப்போ நம்ம யாரு, நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. தேவர் ஆல்சோ நாட் அலோட் டு ஆஸ்க் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ். கொஸ்டின்ஸ் ஆஸ்க் பண்ணுறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கப்படல அங்கே உள்ள இருக்கவங்களுக்கு. ஏன்னா இதுக்கெல்லாம் நீங்க இவ்வளவு காசு பண்றீங்க, இதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம், இங்க வர மக்கள் அதிகமா செத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து என்ன செய்யல, இவங்க வந்து இது பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. எ சிஸ்டம் ஆஃப் இன்டைரக்ட் எலெக்ஷன் வாஸ் இன்ட்ரோடியூஸ் மெம்பர்ஸ் ஆஃப் கவுன்சில், கவுன்சில் வந்து மெம்பர் எலெக்ட் பண்றதுக்காக இன்டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ யூனிவர்சிட்டிஸ், டிஸ்ட்ரிக்ட் பார்ட்ஸ், முனிசிபாலிட்டிஸ், ஜமீன்தாஸ் அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எம்பவர் டு ரெக்கமெண்ட் மெம்பர்ஸ் டு ப்ரொவின்சியல் கவுன்சில் சரிங்களா. யூனிவர்சிட்டியில இருந்து ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்றது, நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியாது, ஓட்டு போட முடியாது, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அவங்கள இருந்து யாராச்சும் ஒருத்தவங்க, டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ்ல இருந்து முனிசிபாலிட்டிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அவங்கள இருந்து யாராச்சும் ஒருத்தவங்க, அந்த மாதிரி அவங்க வந்து என்ன செய்யணும், ரெக்கமெண்ட் பண்ணணும். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதுல வந்து இது கொண்டு வரப்பட்டது. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேர் எம்பவர்ட் டு மேக் நியூ லாஸ் அண்ட் ரிபீல் ஓல்ட் லாஸ் வித் பெர்மிஷன் ஆஃப் கவர்னர் ஜெனரல் சரிங்களா. கவர்னர் ஜெனரலோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கவங்க என்ன செய்யலாம், புது லா கொண்டு வரலாம், ரிபீல்னா தூக்குறது, பழைய லா வந்து வேணாம்னு சொல்லி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆப்ல இருக்க கிளாஸ் எல்லாம் எடுத்து பாக்குறீங்களா எல்லாரும் சரிங்களா. எல்லாமே அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் ஆப்ல, நீங்க செக் பண்ணிக்கங்க. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவார்ட்ஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சரிங்களா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எப்படிதான் இன்டைரக்ட் எலெக்ஷன் இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு நம்மளை சார்ந்த ஒருத்தவங்க மூலியமா நம்ம என்ன செய்யலாம், ஆட்சி செய்யலாம், அதான் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவாங்க சரிங்களா. நம்மளை ரெப்ரசன்ட் பண்றவங்க ரெப்ரசன்டேட்டிவ் சரிங்களா. இப்ப நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில கொஞ்சம் பேர் வந்து உள்ள போக போறாங்க. இன் மாடர்ன் இந்தியா நம்பர் ஆஃப் இந்தியன்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேர் இன்க்ரீஸ் திஸ் வே பாசிட்டிவ் ஸ்டெப் ஸ்டெப் சரிங்களா. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இந்தியர்கள், இது வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் ஸ்டெப்பாக நம்மளுக்கு இருக்கு. ஹவர் த சிஸ்டம் ஆஃப் இன்டைரக்ட் எலெக்ஷன் ப்ரிவென்ட் த டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் த பப்ளிக் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் சரிங்களா. இப்போ என்னது பெரிய வேலைகள் பெரிய அந்தஸ்தில் இருக்கவங்க கீழே இருக்க மக்களை பற்றி யோசிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களை மட்டும் தான் யோசிப்பாங்க. இப்போ வந்து கீழே இருக்கவங்க மக்கள் வந்து யாராச்சும் வந்தால் மட்டும் தான் அவங்களோட நிலைமை அவங்களுக்கு புரியும், புரிஞ்சா. இன் மெனி வேஸ் திஸ் ஆக்ட் ஆல்சோ சர்வ்ட் அஸ் அ ரீசன் ஃபார் பிஹைண்ட் த ரைஸ் ஆஃப் மிலிட்டன் நேஷனலிசம் இன் கமிங் டைம் சரிங்களா. ஸோ இந்தியர்கள் அப்படின்னு சொன்னா எல்லாம் ஏழைகள் தான் இந்தியர்கள் சரிங்களா. நிறைய பேர் வந்து ஏழைகளை தான் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் தான் பணக்காரங்களாகவும் இந்த மாதிரி வசதி வாய்ப்பு படைச்சவங்களா இருப்பாங்க. இப்போ வசதி வாய்ப்பு படைச்சவங்களும் நீங்க உள்ள வைக்கிற மூலியமாக ஏழைகளை நீங்க நிராகரிக்கிறீங்க. ஸோ இதனாலதான் வந்து என்ன ஆகும், கடைசியில வந்து மிலிட்டன் நேஷனலிசம் அடி வெட்டு உத இந்த மாதிரி ஹார்டா வந்து நேஷனலிசத்தை பறக்குறவங்க வந்து இப்போ இது பண்ணாங்க சரிங்களா. அது மாடர்ன் இந்தியா நடத்தும்போது உங்களுக்கு சொல்றேன், மிலிட்டன் நேஷனலிசம், ரெவல்யூஷனரி நேஷனலிசம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் சொல்றேன் நான். இந்த காங்கிரஸ் பாலிசி பாலிசி ஆஃப் பெட்டிஷன் ப்ரேயர் அண்ட் ப்ரொடெஸ்ட் வாஸ் சீன் வீக்னஸ் சரிங்களா. காங்கிரஸ் வந்து என்ன தான் வந்து போய் கெஞ்சிட்டு இருக்கும், எங்களுக்கு இது மாதிரி தாங்க, நீங்க வந்து நல்ல பெரிய ஆளு, ரொம்ப ஜஸ்டிஸாக நடப்பீங்க, தயவு செஞ்சு எங்களுக்கு மக்களுக்காக இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மனு போட்டுட்டு வருவாங்க, சாஃப்டா இது பண்ணுவாங்க, டீல் பண்ணுவாங்க. பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அண்ட் திஸ் பாலிசி ஆஃப் காங்கிரஸ் ஹஸ் ஆல்சோ சீன் அ லேக் ஆஃப் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் கால்டு ஃபார் மோர் அக்ரஸிவ் பாலிசி அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். மக்கள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, காங்கிரஸ் வந்து இதெல்லாம் வந்து செட் ஆகாது, இவனுக்கெல்லாம் அடிச்சு சொன்னாதான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மில்டன் நேஷனலிசம் பக்கம் நிறைய பேர் போக ஆரம்பிச்சாங்க. பாருங்க டைஸ் ஆஃப் மில்டன் நேஷனலிசம் வாஸ் எவிடன்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் நோட் ஆஃப் பிஜி திலக், இவர்தான் திலக் சரிங்களா. திலக் லோக்மானிய திலக்னு சொல்லுவாரு இவன் பேரு, பாலகங்காதர் திலக் சரிங்களா. பிஜி திலக்னா பாலகங்காதர் திலக். சொல்றாங்க
திஸ் கேன் பாஸ் பை வெர்ஷன் அவங்க கேன் ஆப்டேட் ஒன்லி பை ஸ்ட்ராங் நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் சுதந்திரம் அதாவது ஆக்ரோஷமா போராடி தான் வரணும் கெஞ்சி கூத்தாடி வராது நம்மளுக்கு இந்த காங்கிரஸ்காரங்க கெஞ்சி கூத்தாடி வரணும்னு சொல்றாங்க அது தப்பு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க புரியுதாமா ஏதாச்சும் டவுட் இருக்கா புரியுதா உங்களுக்கு நான் அடுத்தது புரியுதா எல்லாரும் டைப் பண்ணுங்க ஒரு நிமிஷம் குரூப்ல டைப் பண்ணுங்க புரியுதா ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாமா ஓகே இட் வாஸ் சீன் அஸ் இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் தட் லெட் டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் அட் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் சரிங்களா ஸோ இதுதான் வந்து மைல் ஸ்டோனா இருந்துச்சு ஒரு மைல் கற்கள் மாதிரி இந்த மாதிரி நம்மள நம்ம ஆளுகளை வந்து உள்ள நிறைய கொண்டு வரது இதுதான் வந்து பின்னாடி வந்து பார்லிமெண்ட் கவர்மெண்டா உருவாகிறதுக்கு நம்ம வந்து முக்கியமான விஷயமா இருந்துச்சு நம்ம ஏன் வந்து பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து உருவாக்கணும் பிஎம் பிரசிடென்ட் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னா நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம் ஒரு 200 வருஷமா பிரிட்டிஷ் கீழே ஆட்சி கீழே இருக்கோம் அதனால இந்த இந்த அமைப்புல நம்மளுக்கு வந்து செட் ஆனதுதான் சரிங்களா நம்ம பார்த்து பழகினதுதான் அதனாலதான் நம்மளுக்கு வந்து நம்ம இந்த அமைப்பை வந்து எடுத்துக்கிட்டோம் அடுத்து அடுத்த மாடல் போயிடலாம் அது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 சரிங்களா இது பார்க்கலாம் 1909 1919 1935 1947 அவ்வளோதான் ஸோ திங்கள் செவ்வாயில் நம்ம முடிச்சிடலாம் சரிங்களா முடிச்சுட்டு அந்த வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் வச்சிடலாம் ஸோ இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 திஸ் ஆக்ட் ஆல்சோ நோன் அஸ் மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் சொல்லுவாங்க இந்த ஆக்டோட இன்னொரு பேர் சரிங்களா ஒன்று இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை மார்லி மின்டோ ரிஃபார்ம் பற்றி சொல்லலாம்னு சொல்லுவாங்க இல்லை மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க எல்லாமே ஒன்று தான் சரிங்களா இட் வாஸ் மேட் பை லார்ட் மௌலி தென் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்போ வந்து இந்தியாவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யாரு லார்ட் மௌலி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்போ யார் வைஸ்ராய் மின்டோ இவர் தான் வந்து இந்தியாவோட வைஸ்ராய் புரிஞ்சுங்களா ஸோ இதெல்லாம் எந்த புக்லையும் இந்த மாதிரி படம் போட்டுலாம் வந்து இருக்கும் இருக்காதுமா ஸோ நம்ம மாடல்ஸ் வந்து தயவு செஞ்சு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வச்சு படிங்க சரிங்களா ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தோ இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892 ஹாஸ் இன்ட்ரடியூஸ் லிமிடெட் ரெப்ரஸன்டேஷன் சரிங்களா கொஞ்சம் பேர்த்த மட்டும் வித் இன்டைரக்ட் எலெக்ஷன் இட் ஃபெயில் டு பசிஃபை த இந்தியன்ஸ் ஹூ ஆர் மச் க்யூரியஸ் அபவுட் த ரைட்ஸ் நவ் சரிங்களா இந்தியர்களை வந்து திருப்தி பார்த்து அது வந்து தவறிடுச்சு இந்தியர்களுக்கு இன்னும் அதிகமான உரிமை வேணும்னு சொல்லி கேட்குறாங்க தேர் வாஸ் லாட் ஆஃப் ரெசட்மெண்ட் அகேன்ஸ்ட் லார்ட் கர்சன் வித் ஹிஸ் ஐடியா ஆஃப் பார்டிஷன் ஆஃப் பெங்கால் அந்த காலத்தில் வந்து 1905 வந்து பெங்காலை பிரிச்சாங்க சரிங்களா பெங்கால் ரெண்டா பிரிச்சு ஈஸ்ட் பெங்கால் அப்புறம் வந்து டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டா பிரிச்சாங்க சரிங்களா பங்களாதேஷ் இந்த மாதிரி சரிங்களா ஸோ ஒன்று ஒரு சைடு முஸ்லீம்ஸ் அதிகமா இருப்பாங்க இன்னொரு சைடு வந்து என்னது ஹிந்துஸ் பெங்காலிஸ் அதிகமா இருப்பாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிக்கல பெங்கால்ன்றது ஒரே ஒரு நாடு மாதிரி சரிங்களா ஸோ அது வந்து மக்களுக்கு பிடிக்கல முஸ்லீமாக இருந்தாலும் சரி ஹிந்துக்களாக இருந்தாலும் சரி ஸோ அதனால என்னச்சு உங்களுக்கு யார் பிரிச்சா பிரிச்சா லார்ட் கர்சன் தான் பிரிச்சிருப்பாங்க இதனால எல்லாருமே வந்து லார்ட் கர்சன் மேலே ரொம்ப காண்டா இருப்பாங்க ரெக்கார்ட் போட்டிருக்கேனா காங்கிரஸ் விட்னஸ் த ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் வித்இன் இட் செல்ஃப் அண்ட் திஸ் லெட் ஆல்சோ ஸ்பிளிட் இன் காங்கிரஸ் சரிங்களா அவங்களுக்கு இல்லை நீங்க என்ன கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்கீங்க இப்படிலாம் வந்து ஒத்து வராது அவங்களுக்கு காங்கிரஸ்லயே வந்து நிறைய ஆக்ரோஷமான இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் சேர்ந்து இன்னொரு இதை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க த கவர்மெண்ட் ஆன் ஒன் ஹேண்ட் வாண்டட் டு சப்ரஸ் த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பட் ஆன் அதர் ஹேண்ட் வாண்ட் டு பெசிஃபை த மாடரேட் சரிங்களா இந்த மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க யார் காங்கிரஸோட கெஞ்சி கூத்தாடி கேட்கறாங்களா அவங்க குரூப்பை ஸோ அவங்கள வந்து என்ன செய்யணும் அமைதிப்படுத்தணும் அதே சமயம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இந்த மாதிரி வந்து ஆக்ரோஷமா இருக்கவங்கள வந்து அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்யறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நினைக்கிறாங்க இந்த ஐடியா கல்மினேட்டட் இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 ஸோ இந்த விஷயம் தான் வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் வரக்கணும் முக்கியமான காரணமாச்சு முக்கியமான காரணமாச்சு 1909 புரிஞ்சுங்களா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் இந்த ஆக்டோட என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கன்சிடரபிளி இன்க்ரீஸ் த சைஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு சரிங்களா போத் சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்சஸ் சென்ட்ரலையும் சரி ப்ரொவின்சஸும் சரி த நம்பர் ஆஃப் மெம்பர் ஆஃப் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் ரைஸ் ஃப்ரம் 16 to 60 16 இருந்துச்சுன்னு சொன்னேன்னா இப்போ வந்து 60க்கா உயர்த்திட்டாங்க சரிங்களா இப்போ என்னது 60 ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் திஸ் ஆக்ட் கேவ் ரெகனேஷன் டு ஐடியல் ஆஃப் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் கம்யூனல்னா வந்து மத ரீதியாக ரெப்ரஸன்டேஷனுக்கு இது வந்து ஒத்துக்கொள்ளப்பட்டுச்சு இட் இன்ட்ரோடியூஸ் சிஸ்டம் ஆஃப் செப்பரேட் எலக்டரேட் சரிங்களா
ஸோ செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் அப்படின்னு சொன்னா ஒண்ணு இல்ல சரிங்களா. இங்க ஒரு பகுதி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பகுதியில் முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும், இந்த பகுதி ஹிந்துக்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கும். இங்க ஹிந்துக்கள் வந்தாலுமே வந்து முஸ்லீம்கள் தான் வந்து நிக்கணும் சரிங்களா. ஸோ அப்ப என்ன, இந்த ஹிந்து வந்து இந்த முஸ்லீமுக்கு இல்ல இந்த முஸ்லீமுக்கு தான் ஓட்டு போடணும். அதே சமயம் இங்க ஒரு முஸ்லீம் இருக்காங்க, இங்க ஒரு முஸ்லீம் இருக்காங்க அப்படின்னு சொன்னா இங்க ஹிந்து ஹிந்து கான்ஸ்டன்சி அப்படின்னு சொன்னா இந்த முஸ்லீம் இந்த ஹிந்துக்கு தான் ஓட் பண்ணி ஆகணும், இல்ல இந்த முஸ்லீம் இன்னொரு ஹிந்துக்கு தான் ஓட் பண்ணி ஆகணும் சரிங்களா. இதுதான் வந்து செப்பரேட் எலக்ட்ரேட் சொல்லுவாங்க. அந்த தொகுதி வந்து அந்த மதத்துக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு சரிங்களா. சோ அது வந்து இங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கொண்டு வரப்பட்டிருக்காங்க. இதுதான் வந்து விதைன்னு சொல்லுவாங்க, விதை, சீட் ஆஃப் கம்யூனிசம், மதவாதத்துக்கு பிரிட்டிஷ்காரன் போட்ட ஒரு விதை. இதுதான் வந்து இப்பயும் வந்து என்ன செய்யுது, இதுதான் வந்து பிரிட்டிஷ் பாகிஸ்தான் இந்தியான்னு ரெண்டா பிரியருக்கு உண்டான முக்கியமான காரணம். இப்பயும் வந்து நிறைய இடங்கள்ல நிறைய பிரச்சனை வருதுன்னு சொன்னா இதுதான் வந்து முக்கியமான விதை போட்டவன் யாரு, பிரிட்டிஷ்காரன் சரிங்களா. அண்டர் திஸ் முஸ்லீம் மெம்பர்ஸ் வேர் டு பி எலக்டட் ஒன்லி பை த முஸ்லீம் ஓட்டர்ஸ் சரிங்களா. செப்பரேட் கன்ஸ்டிடுவன்சி வேர் மார்க்டு பை ஃபார் த முஸ்லீம் அண்ட் ஒன்லி முஸ்லீம் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கிவன் த ரைட் டு எலக்ட் த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அவங்க மட்டுமே தான் வந்து என்ன செய்ய முடியும், அவங்க ஓட்டு போட்டா மட்டுமே தான் வந்து என்ன செய்ய முடியும், இதை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா. ஸோ மோர் ஆன் செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா, செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் ஃபார் த முஸ்லீம் ஹேட் லாங் லாஸ்டிங் இம்பேக்ட் ஆஃப் இந்தியன் பாலிட்டி சரிங்களா. இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் தனியாக கொடுத்ததுங்கிறது இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில இருந்து பிரிக்கிறாங்க சரிங்களா. நீங்க வேறங்கிறது வந்து அபிஷியலா வந்து சொல்லி காமிக்கிறாங்க, யாரு பிரிட்டிஷ்காரன் வந்து மைண்ட்ல விதைக்கிறான். இட் ரெகனைஸ் த முஸ்லீம் கம்யூனிட்டி ஆஸ் அ செப்பரேட் செக்ஷன் ஆஃப் இந்தியா சரிங்களா. இது வரைக்கும் வந்து பேர் மட்டும் தான் மாறி இருந்தவரை எல்லாருமே ஒட்டுக்கா தான் இருந்திருப்பாங்க சரிங்களா. ஆனா இப்ப என்னது, நீங்க வேற நாங்க வேறங்கிற மாதிரி பிரிட்டிஷ்காரனே வந்து என்ன செய்யறாங்க, மைண்ட்ல வந்து திணிச்சிட்டான். திஸ் ஆக்ட் லீகலைஸ் கம்யூனிசம் அண்ட் லார்ட் மின்டோ கேம் டு பி நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரேட். சோ மின்டோ மௌலி தானே, சோ அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரேட் அப்படின்னு அழைக்கப்பட்டார் இந்த ஆக்ட் கொண்டு வந்ததுனால. த ஆக்ட் ட்ரிகர் த கேன்சர் ஆஃப் ஹிந்து முஸ்லீம் டிஸ்ஹார்மனி. டிஸ்ஹார்மனினா வந்து மத ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, விச் அல்டிமேட்லி கல்மினேட் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. அது கடைசியா வந்து எங்க போய் முடிஞ்சு, பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட பாகப்பிரிவினையா வந்து முடிஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. த ஆக்ட் ரிட்டைன் த ஒஃபிஷியல் மெஜாரிட்டி இன் த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பட் அலோடு ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் டு ஹவ் நான் ஒஃபிஷியல் மெஜாரிட்டி சரிங்களா. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மட்டும் வந்து ஒஃபிஷியல் மெஜாரிட்டி வந்து அதே ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு சரிங்களா. ப்ரொவின்சியல்ல மட்டும் வந்து உங்களுக்கு என்னது, அங்கேயும் வந்து நான் ஒஃபிஷியல் மெஜாரிட்டி வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. த ஆக்ட் எம்பவர் த மெம்பர்ஸ் டு டிஸ்கஸ் த பட்ஜெட் அண்ட் மூவ் த ரெசல்யூஷன் ஆன் த பட்ஜெட். இப்பதான் வந்து இந்த ஆக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வாய் தொடக்கூடாதுன்னு சொன்னாங்களா ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல, அதுக்கப்புறம் வாயை திறக்கலாம்னு சொன்னாங்க. இப்ப நீங்க ஓட்டும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ படிக்க படி படிய படியா நம்மளுக்கு வந்து அதிகமான உரிமை தராங்க. தே ஆர் கிவன் ரைட் டு ஆஸ்க் சப்ளிமெண்டரி கொஸ்டின். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வந்து கொஸ்டின் கேட்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த ஆக்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீ கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா. இட் ப்ரொவைட் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் த அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் வித் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் ஆஃப் வைஸ்ராய் அண்ட் கவர்னர்ஸ். வைஸ்ராய் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில், கவர்னர் ஆஃப் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் இந்தியர்கள் வந்து உள்ள கொண்டு வரப்பட்டுருச்சு சரிங்களா. இட் ஆல்சோ ப்ரொவைட் ஃபார் த செப்பரேட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப், ஒரு நிமிஷம், ஓகே. இட் ஆல்சோ ப்ரொவைட் ஃபார் செப்பரேட் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ரெசிடென்சி ஆஃப் கார்பரேஷன் சாம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் யூனிவர்சிட்டி ஜமீன்தாஸ். இவங்களுக்குலாம் வந்து ரெப்ரஸன்டேஷன் கொண்டு வரப்பட்டிருக்கு. சத்யேந்திர பிரசாத் சின்ஹா பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஜாயின் வைஸ்ராய் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் சரிங்களா. வைஸ்ராய் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில்ல முதல் இந்தியர்களாக வந்து இவர் தான் வந்து வந்திருக்காரு சரிங்களா. இவர் சிவில் சர்வன் தான் இவர். இந்த ஆக்ட் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, த பீப்புள் ஆஃப் இந்தியா டிமாண்ட் ஃபார் த ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் பட் வார் தே அல்டிமேட்லி காட் பெனவலன் டெஸ்போட்டிசம் சரிங்களா. டெஸ்போட்டிசம்னா என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு சரிங்களா. த சைஸ் ஆஃப் ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டர் கவுன்சில் வாஸ் என்லார்ஜ் சரிங்களா. ப்ரொவின்சியல்ல வந்து கவுன்சில் இருக்குல்ல அது வந்து பெருசாகப்பட்டுச்சு. பட் ஒஃபிஷியல் மெஜாரிட்டி வாஸ் மெயின்டைன். ஒஃபிஷியல் மெஜாரிட்டினா அவங்க இருப்பாங்களே அவங்க மட்டும் வந்து அதே அளவும், நான் ஒஃபிஷியல் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பொசிஷன் ஆஃப் கவர்னர் ஜெனரல் ரிமைன் அன்சேஞ்ச் அண்ட் இஸ் விட்டோ பவர் ரிமைன் அன்ரெகுலேட்டட் சரிங்களா. அதோட விட்டோ பவர் எல்லாமே அப்படிதான் இருந்திருக்கு. ஆக்ட் சக்சஸ்ஃபுல்லி மெயின்டைன் த கன்ஸ்டிடியூஷனல் ஆட்டோக்ராசி சரிங்களா. கன்ஸ்டிடியூஷனல் ஆட்டோக்ராசி அப்படின்னா கன்ஸ்டிடியூஷன் வந்து நாங்க என்ன சொன்னாலும் அதான் நடக்கும், அதுதான் ஆட்டோக்ராசி சரிங்களா. காசு பலம் பண்ணவங்க சரிங்களா, பவர் மிக்க ஆளுக
வந்து என்ன சொல்றாங்களோ அதான் நடக்கும், அதான் ஆட்டோக்ரஸின்னு சொல்லுவாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன்ல என்னெல்லாம் மாற்ற முடியுமோ அதெல்லாம் வந்து இவங்களுக்கு தனக்கு சாதகமாக மாற்றிக்க சரிங்களா, இவங்க தான் நடக்கும், இதுதான் ஆட்டோக்ரஸின்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆட்டோக்ரஸின்னா இவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவாங்க, மாத்தி இது மூலியமா என்ன செய்வாங்க மக்கள் எல்லாத்தையும் நடத்தி கொண்டு வருவாங்க. ஸோ வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் பெனவலன் டெபோசிசம் டெஸ்போட்டிசம்? பெனவலன் டெஸ்போட்டிசம் இஸ் ஆல்சோ கால்ட் என்லைட்டன் டெஸ்போட்டிசம் சரிங்களா. டெஸ்போட்டிசம்னா கொடுங்கோல் தன்மைன்னு சொல்லுவாங்கம்மா சரிங்களா. ஸோ டெஸ்போ பெனவலன்ட் அப்படின்னா இரக்கமிக்க கொடுங்கோல் தன்மை சரிங்களா. இப்போ வந்து ஒரு மன்னர்கிட்ட வந்து நீ வந்து எந்த அளவுக்கு இறக்கத்தை கொடுங்கோல் மன்னர்கிட்ட எந்த அளவுக்கு இறக்கத்தை பார்க்க முடியும் அந்த மாதிரி. இஸ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் 18th சென்ச்சுரி விச் அப்சல்யூட் மோனார்க் பர்சூட் லீகல் சோஷியல் எஜுகேஷன் ரிஃபார்ம் இன்ஸ்பைர்ட் ஆஃப் ஏஜ் ஆஃப் என்லைட்மெண்ட் சரிங்களா. 18th நூற்றாண்டு சேர்ந்த வந்து நிறைய கொடுங்கோல் மன்னர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் பிறந்து அவங்க வந்து மக்களுக்கு வந்து கல்வி அறிவை புகுத்துறதுக்காக நிறைய காலேஜஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, நல்லது பண்ணாங்க. ஸோ நீங்க வந்து கொடுங்கோல் மன்னனாக இருந்திருக்க நல்லதும் செஞ்சிருக்க. ஸோ அப்போ அதுக்கு பேர் தான் பெலவன் டெஸ்போட்டிசம் சொல்லுவாங்க. த இன்டலெக்சுவல் அண்ட் பிலாசபிகல் மூவ்மெண்ட் த டொமினேட் ஆஃப் வேர்ல்ட் ஐடியாஸ் இன் யூரோப் டியூரிங் 18th சென்ச்சுரி என்லைட்மெண்ட் சொல்லுவாங்க. என்லைட்மெண்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து என்னது அறிவு வந்து நல்லா இருக்கிறது சரிங்களா, லைட் எரியுதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ ஒளி வட்டம் வர்றது என்லைட்மெண்ட் சொல்லுவாங்க சரிங்களா. திஸ் டைபிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் ரிலீஜியஸ் டாலரேஷன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பட் டிட் நாட் ப்ரொபோஸ் எனி ரிஃபார்ம் தட் வுட் அண்டர்மைன் சாவர்டி அண்ட் டிஸ்டர்ப் த சோஷியல் ஆர்டர் சரிங்களா. இவங்க வந்து அவங்களோட ஆட்சியை வந்து பாதுகாத்துக்குவாங்க, அதுல மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. ஆனா அவங்க தப்பு பண்றாங்க ரைட் பண்ணா நம்ம கேள்வி கேட்க முடியாது, ஆனா மக்களுக்கு நிறைய நல்லது செய்வாங்க, அதான் பெனவலன் டெஸ்போட்டிசம் சொல்லுவாங்க. புரியுதா? பெலவன் டெஸ்போட்டிசம் புரியுதா? எல்லாத்துக்கும் ஏதாவது டவுட் இருக்கா டைப் பண்ணுங்க. ஓகே வா இர்ஃபானா, நிதிஷ் குமார், நபி சத்தல், ரபியா, ஆஷிக், ஹேமா, திவ்யா, புரியுதா எல்லாத்துக்கும்? எஸ் சார். ஓகே 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 மேம். இப்போ இது நெப்போலியன் போனபார்ட் சரிங்களா, நெப்போலியன் அந்த காலத்தில் வாழ்ந்தவர். தேர் வாஸ் நேரோ பிரான்சைஸ் ஃபார் எலெக்ஷன் அண்ட் தேர் வாஸ் லிமிட்டட் பவர்ஸ் ஃபார் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். நேரோ பிரான்சைசேஷன் அப்படின்னா கொஞ்சம் பேர் தான் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். பிரான்சைஸே அப்படின்னா உங்களுக்கு என்னது தன்னை சார்பில் வந்து ஓட்டு போடுறது பிரான்சைசேன்னு சொல்லுவாங்க. அண்ட் திஸ் அச்சுவ் த கம்ப்ளீட் இரஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் சரிங்களா. ஸோ எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட் தான் நல்ல கவர்மெண்ட், கொஞ்சம் பேர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா அது இரஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் தான். த ஆக்ட் ஆடட் நியூ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் வித் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் செப்பரேட் எலக்ட்ரேட் சிஸ்டம் சரிங்களா. இப்போ முஸ்லீம்களுக்கு தனியாக கொண்டு வந்து மூலியமாக நீங்க புதுசாக வந்து ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வந்து திணிக்கிறீங்க. இட்ஸ் ஓட சீர் ஆஃப் செப்பரேட்டிசம் சரிங்களா, தனிப்பட்டு வராது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரிவினைவாதத்தை வந்து நீங்க வந்து இது வந்து விதைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நெவர்த்லஸ் த மோர்லி மிட்டோ ரிஃபார்ம் மார்க் த இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் இன் க்ரோத் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் இன் அவர் கண்ட்ரி சரிங்களா. இதுதான் வந்து ஒரு அதிகப்படியான வளர்ச்சியாக தெரியுது. லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் ஆல்சோ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிரிட்டிசைஸ் அண்ட் எக்ஸிகூட்டிவ்ஸ் அண்ட் மேக் சஜஷன் பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன். நீங்க என்ன செய்யலாம், நம்ம வந்து அவங்களை வந்து குறை சொல்லலாம், சஜஷன் கொடுக்கலாம் நல்லதாக கொண்டு வரதுக்காக வேண்டி. த என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் லெஜிஸ்லேட்டர் ஃபர்தர் டிமாண்ட் ஃபார் கம்ப்ளீட் இந்தியனைசேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டர் சரிங்களா. இப்போ வந்து 64 கொண்டு வந்தாங்களா, முழுமையாக வந்து இந்தியர்களை வச்சு நீங்க வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909. இட் ப்ரொவைட் செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லீம்ஸ், சிக்ஸ், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஆங்கிலோ இந்தியன்ஸ். இட் இன்ட்ரோ டைரக்ட் எலெக்ஷன் இந்த கண்ட்ரி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். என்ன வரும், ஏ பி சி டி? ஏ ஒன் ஒன்லி, பி டூ ஒன்லி, சி போத் ஒன் ஒன் டூ, டி நெய்தர் ஒன் நாட் டூ? ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை, என்ன வரும் ஆன்சரு? நீங்க டைப் பண்ணலாம், இதுவும் சொல்லலாமா? நெட்லி டூ இல்ல சார். டூ இல்ல. சரி, அப்புறம் என்ன? அப்ப ஒன்னும் இல்லையா? சொல்லுங்க டி ஆன்சரு. டி நெய்தர் ஒன் நாட் டூவா? பார்த்தலாமா ஆன்சர் டி நெய்தர் ஒன் நாட் டூ சரிங்களா. இங்க முஸ்லீம்ஸ் மட்டும் தான் கொடுக்கப்படுறது, இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கல, அடுத்த ஆக்ட்ல தான் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். இது டைரக்ட் எலெக்ஷன் இல்லை, இன்டைரக்ட் எலெக்ஷன். டைரக்ட் எலெக்ஷன் நம்மளே போய் ஓட்டு போறது, அதெல்லாம் நம்ம வந்து ரெப்ரஸன்டேஷன் இது பண்றது. இங்க வந்து நாமினேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க இன்டைரக்ட் எலெக்ஷன். நம்ம வந்து டைரக்ட் எலெக்ஷன் என்னது, நம்ம வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவங்க வந்து உள்ள போறது.
சரிங்களா? இன்டைரக்ட் எலெக்ஷனா நாமினேட் பண்ணுவாங்க, மூணு பேர்த்த வந்து ஒருத்தர் வந்து நாமினேட் பண்ணுவார் சரிங்களா? இப்போ பாருங்க, த மோஸ்ட் ஷார்ட் லிவ்ட் ஆஃப் ஆல் பிரிட்டன் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பெரிமெண்ட் இன் இந்தியா வாஸ் இதுதான் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909. இப்போ பாருங்க, 2002 கேஸ் கேள்வி, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட் பிரிட்டிஷ் இந்தியா ஸ்ட்ரெங்தன் த வைஸ்ராய் அத்தாரிட்டி ஓவர் ஹிஸ் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் பை சப்ஸ்டிட்யூட்டிங் போர்ட்ஃபோலியோ டிபார்ட்மெண்ட் சிஸ்டம் ஆஃப் கார்ப்பரேட் ஃபங்க்ஷனிங். எந்த ஆக்ட்? Yes, sir. Indian Council, 1861. 1861. ஸோ இப்படி தான் கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு சரிங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு இது போதும், புரிஞ்சா? ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடத்துறேன், போக போக வந்து நம்ம நோ முடிச்சுக்கலாம், ஃபுல் ஃபிளஜாக நம்ம வந்து ஒரு நாளைக்கு மூணு மாடல்ஸ் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிடலாம். கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து ஆரம்பிச்சிடணும் நான். இப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் மெதுவாகவே போகலாம் சரிங்களா? ஓகே, ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு எனக்கு கேட்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லி ஜாயின் பண்ண சொல்லுங்கம்மா சரிங்களா? ஸோ 500 ரூபீஸ் தான், எல்லாத்தையும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள் சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, தேங்க்யூம்மா.